ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள், ஃபயர்மேன், ஜெயில் வார்டன் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் வந்து ஆட்கள் வந்து எடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகன்சி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,978 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த இதில் வந்து 835 வேகன்சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 835 வேகன்சி எந்த கேட்டகரியில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்மேன் கேட்டகரியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்த்து வந்து இந்த 2020 எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11,813 வேகன்சி வந்து இந்த டிஎன்எஸ்ஆர்பியில் இருந்து இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரீசெண்டாக வந்து அப்டேட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளூ பிரிண்ட் தான் பார்க்க போகிறோம். எப்படிலாம் கொஸ்டின் எந்தெந்த கேட்டகரியில் கேட்டிருக்காங்க அதிகமாக அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதை வச்சு இனி வந்து ஃப்யூச்சரில் இந்த 2020 வந்து எப்படி கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறதையும் வந்து ஓரளவு நமக்கு தெரிஞ்ச மாதிரி கணிச்சு பார்ப்போம். சரி, இப்போ இந்த ரீசனிங்கிறது வந்து உளவியல், மற்றபடி உங்களுக்கு மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ரீசனிங் அப்படிங்கிறது வந்து பார்ட் டூவில் தான் கேட்க போகிறாங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக பிரிச்சிருவாங்க. பார்ட் 1 வந்து இந்த ஜிகே சம்மந்தமான குவஸ்டின் இருக்கும். இதுவே பார்ட் 2 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கில் இருக்கும். ரீசனிங் வந்து கண்டிப்பாக வந்து வருஷம் வருஷம் 30 குவஸ்டின் அதில் வந்து கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு 6 குவஸ்டின், 7 குவஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுவும் கண்டிப்பாக வந்தே தீரும். இந்த மேக்ஸுங்கிறது நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து இல்லைனா ஏதாவது ஒரு பண்புகள்லேருந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த சயின்ஸை பார்ப்போம். இந்த சயின்ஸில் என்னென்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மூணு விஷயம் தான் வரப்போகுது. இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 15 மார்க் வந்தே தீரும். ஏன்னா 2017 16 குவஸ்டின் இருக்குது, 2018 17 இருக்குது, 2019 ஒரு 15 குவஸ்டின் இருக்குது. இது ஆவரேஜாக நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு 15 குவஸ்டின் இதுலேருந்து வந்தே தீரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸுங்கிறது வந்து இந்த புவியியல், அதுக்கப்புறம் வந்து இந்த பொலிட்டிக் இருக்குது பார்த்தீங்களா அந்த இது, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேரும் சேர்த்துக்கோங்க இதோட. இதெல்லாமே சேர்த்து இதிலிருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 15 மார்க் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து யூகிக்கலாம். 2018 தான் வந்து ஒரு 13 குவஸ்டின் கேட்டிருக்காங்க, கம்மியாக கேட்டிருக்காங்க. அது எதுக்கு இந்த மாதிரி கம்மியாச்சு அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன். இந்த வீடியோ முழுக்க பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இது வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து படித்தா எப்படி மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ்லேருந்து இப்போ ரீசெண்டாக கொஸ்டின் கேட்குறாங்க, வருஷம் வருஷம் கேட்குறாங்க, மினிமம் ஒரு 10 கொஸ்டின் வரும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து 2017 கிடையாது, 2018 தான் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 2017 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் சயின்ஸில் இருக்கிற கொஸ்டின் வந்து குறைஞ்சிருக்கு. நைட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி 17 கேட்டிருக்காங்க, 2019 16 கேட்டிருக்காங்க, ஆனால் 2018 மட்டும் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் சயின்ஸில் கேட்கக்கூடிய ஒரு 5 கொஸ்டினுக்கு பதிலாக வந்து இங்கிலீஷில் வந்து 5 கொஸ்டின் கேட்டாங்க. இந்த மாதிரி தான் கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் எதை ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசனிங்கை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதுனா நீங்கள் வந்து லாஜிக்காக திங்க் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக கூட இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் நீங்கள் ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போனாலே கண்டிப்பாக வந்து ஒரு 6 மார்க் கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு 3 மார்க் ஆகுது அதிலேருந்து நீங்கள் வாங்கிடுவீங்க. இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு 33 மார்க் வந்து சாலிடாக நிற்கிது. நீங்கள் லைட்டாக அதை ரெஃபர் பண்ணிட்டு போனாலே வாங்கக்கூடிய மார்க் இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சயின்ஸ் அப்புறம் சோசியல் சயின்ஸ் இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தே தீரணும். ஏன்னா இதில் வந்து ஒரு 30 மார்க் வருது. இப்போ எப்படி வந்து ரீசனிங்கில் ஒரு 30 மார்க் வருதோ அதே மாதிரி வந்து சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் சேர்த்து 30 மார்க் வருது. ஃபஸ்ட்டு இருக்கிற 4 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 சப்ஜெக்ட் படித்தாலே உங்களுக்கு வேலை கிடச்சிடும். அதுக்கப்புறம் தமிழ் வந்து நீங்கள் லைட்டாக படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் வந்து நீங்கள் படித்தாலும் படிக்கணும்னாலும் நீங்கள் பார்த்தாலும் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாகவும் அவங்க கேட்கல. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மொத்தம் வந்து 80 மார்க் கேட்க போகிறாங்க. இப்போ இந்த 80 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு எத்தனை மணி நேரம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து இந்த 80 குவஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. இதுக்கப்புறம் அதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. இந்த ஃபிசிக்கலில் உங்களுக்கு வந்து ஒரு 15 மார்க் வழங்குவாங்க. அதை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி இந்த வீடியோவில் பேசியிருக்கோம், அதை பற்றி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 80 மார்க் நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மார்க் நீங்கள் அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்டார் அடித்தாலும் நீங்கள் வந்து அதிகமான மார்க்கில் இருப்பீங்க. ஏன்னா ஒரு ஸ்டார் அடித்தாலே நீங்கள் வந்து பாஸ் தான். அதனால் வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதிக மார்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ஃபிசிக்கலில் லைட்டாக நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டினாலே வேலைக்கு உள்ளக போயிடலாம். நீங்கள் ரிட்டனில் வந்து கொஞ்சம் கம்மியாக மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலில் வந்து ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது, அதுக்கப்புறம் சில ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் அந்த கேட்டகரியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதுக்கு ஒரு 5 மார்க் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் கேப் இருக்குது. எக்ஸாம் எப்போ வரப்போகுதுன்னா 13/12/2020 அன்றைக்கி தான் வரப்போகுது.
இப்போ இருந்து இங்கே கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் குத்து மதிப்பாக ஒரு 3 மாதம் இருக்குது. அந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக படித்து முடிச்சிடலாம். ஏன்னா அந்த புக் பேக் கொஸ்டினை நீங்கள் படித்தாலே வந்து இது பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் வந்து தரவாக இருக்கணும். எப்போ எந்த நேரத்தில் கேட்டாலும் புக் பேக் கொஸ்டினில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இது எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ரீசனிங்கை தவிர்த்து மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், தமிழ் இந்த 4 கேட்டகரி இருக்குது பார்த்தீங்கன்னா, 4 கேட்டகரியும் நீங்கள் எப்போ வந்து யார் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் சொல்கிற மாதிரி வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அது ப்ரிப்பேர் ஆகிட்டாலே உங்களுக்கே தெரியும் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும். ஏன்னா வருஷம் வருஷம் வந்து இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. 2018 6140 வேக்கன்சி இருந்திருக்கு. 2019 வந்து 8826 வேக்கன்சி. இப்போ 2020 வந்து 11813 வேக்கன்சி. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 2018 கம்பேர் பண்ணும்போது 2 வருஷத்தில் வந்து பாதிக்கு பாதி வந்துருச்சு. அதனால் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்க்கணும், கட் ஆஃப் பார்ப்போம். இது வந்து ஆண்களுக்கு, இது வந்து பெண்களுக்கு, ரெண்டு காலமாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் நீங்கள் மினிமம் கட் ஆஃப் நீங்களாக வந்து இப்போ என்ன டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறத விட ஒரு 2 மார்க் வந்து அதிகமாக நினச்சிக்கோங்க. 2 மார்க் அதிகமாக நினச்சிக்கிட்டு இப்போ ஜென்ரல் கேட்டகிரியில் இந்த கம்யூனிட்டியவே மறந்துடுங்க. சரி, அந்த கம்யூனிட்டியவே பார்க்காதீங்க. உங்கள் நோக்கம் எல்லாமே வந்து அதிகமாக மார்க் வாங்குறதெல்லாம் இருக்குமே தவிர இந்த கம்யூனிட்டியை வந்து நீங்கள் பார்க்குறதா இருக்கக்கூடாது. இதை பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஃபெயிலாக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதை பார்த்து நீங்கள் கம்மியான மார்க்கு இது எடுத்தால் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு படிக்காமல் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த விஷயத்தை, இந்த கேட்டகிரியை பார்க்காதீங்க. பட் இந்த கேட்டகிரியை பாருங்கள், இந்த ஜென்ரல் கேட்டகிரியில் ஹையஸ்ட் மார்க் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 49 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 49 2 மார்க் கூட்டிக்கோங்க, 51. இப்போ நீங்கள் எடுக்க போகிற மார்க் வந்து 51 மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களால் வந்து அதை விட அதிகமாக மார்க் எடுக்க முடியும். நீங்கள் இந்த இதில் கம்மியான மார்க் 40 இருக்குது பார்த்தீங்களா, இதை குறிக்கோளை வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களால் வந்து இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கைங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் வந்து எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், 49 அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த 49 சூஸ் பண்ணுங்கள். இதோட சேர்த்து ஒரு 2 மார்க் கூட்டிக்கோங்க எக்ஸ்ட்ராவே. கூட்டிக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து 51 மார்க் எடுக்கணும். இப்போ 51 மார்க் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நோக்கி வந்து பயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை விட அதிகமான மார்க்கை நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே வந்து கம்மியான மார்க்கை வந்து சூஸ் பண்ணாதீங்க. இந்த 40 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிடலாம். இங்கே கண்டிப்பாக அது நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா கேட்டகரி வேறையாக மாறுது. அதனால் வந்து நீங்கள் இந்த ஓசியை தான் கன்சிடர் பண்ணணும். ஓசியில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை இந்த ஓசியை விட வேறு கேட்டகரியில் அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த மார்க்கை கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதிகமான மார்க் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து எது அதிகமாக மார்க் அப்படின்னு பாருங்கள், 33 அதிகமான மார்க்காக இருக்குது. அதனால் வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் ஒருவேளை நமக்கு கிடைக்காமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் மறந்துடுங்க. இந்த மார்க்கே நீங்கள் மறந்துடுங்க. மறந்துட்டு இந்த மார்க்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கும் அதே தான். அதே மாதிரி பெண்கள் கேட்டகரியில் செக் பண்ணுங்கள். பெண்கள் கேட்டகரியில் வந்து 40 மார்க் தான் அதிகமாக இருக்குது. அப்போ 40 மார்க்குக்கு மேலே ப்ளஸ் 2 2 மார்க் எடுத்துக்கோங்க. 42 மார்க் நீங்கள் வந்து 42 மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கம்மியான மார்க்கை மட்டும் எப்போவுமே சூஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும். இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரி இந்த மாதிரி பழைய வருஷம் கட் ஆஃப் வச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னா எப்போவுமே அதிகமான மார்க் வச்சே பாருங்கள். ஏன்னா வருஷம் வருஷம் எக்ஸாம் எழுதுறவங்க வந்து அதிகமாகிட்டே வர்றாங்க, காம்படிஷனும் அதிகமாகுது. அதனால் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது தவிர எந்த ஒரு இடத்துலையுமே கட் ஆஃப் வந்து குறையிற மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு வருஷத்தில் மட்டும் வந்து ஏதோ ஒரு லக்கில் வந்து இந்த மாதிரி கட் ஆஃப் குறையும். எக்ஸாம் வந்து கஷ்டமாக இருந்தால் மட்டுமே இந்த கட் ஆஃப் வந்து குறையும். மற்ற நேரத்தில் வந்து இந்த கட் ஆஃப் வந்து 2 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. நான் நிறைய எக்ஸாம் செக் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அதிகமான மார்க் பார்த்துக்கோங்க. 33 மார்க்குக்கு மேலே எடுத்தால் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், அதே மாதிரி இந்த கேட்டகரிக்கும் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். இந்த கட் ஆஃப் பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி கட் ஆஃப் பாருங்கள், வேறு மாதிரி பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த ரீசனிங், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளாஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கட் ஆஃப் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கோட எப்போவுமே 2 மார்க் கூட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நல்லா படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, சில பேர் இன்ஜினியரிங் உள்ளவங்களாம் எழுத வருவாங்க, அவங்களாம் ஈஸியாக வந்து இந்த ரீசனிங் வந்து தட்டி விட்டு போயிடுவாங்க. இந்த 36 மார்க்லாம் ஈஸியாக சொல்லையாக வாங்கிடுவாங்க. இந்த சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் அவங்க லைட்டாக படித்தாங்கன்னா அவங்களும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் முழுக்க முழுக்க எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமானது. அதனால் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தன், பாய்.